वेलकम टू एसजे वर्षनी इनकी नम्बर रेन लिलियो पूकल नम्ब पातरपोलिए नम्बर वीडियो इतना वह सीड कुछ अन सीडना उत्तर कुत्तरें गोलन थ्रेड अब फेरी हार्ट समरचल इतना वह मट नम सीडें इीडल वो एप्डी नम्बर अम्ब प्लांट बल्ब्स एप्डी नाम पड़पो इत उड़े वरा रो टाइम एड़को बल्ब्स वा नम्ब उड़े मेचूडा मदर बल्बा वोचना नमक वो उड़े मा पेजा नमक पूएं इीडन चलो अमुक कुयर पकमाच नमुक आगे अमिया ग्रोता अदक अल्प वरण बल्ब वो मेचूड पेसाइट पूएकण सो नाम वो इोल प्पेट पड़ला बल्स मूल्यम प्पेट पड़ला इधर टाइपसुंग सीड वा नम सीट एप्ली पड़ेद अबक नाम वो इनपो आलरे नम्बर सिट्रिना येलो अम्बर ना अट्ठे एं अल्वक नाम एपटो अंत वीडियो अभी एव्वो ग्रोत ना काटें इंतर तोटम पड़ूंगो ना इन पड़े सेम्मन को इतनी वो एव्व पंगु अब चल कप्रासीमेंटा नहीं वो इमुक एव्वल तोट मण वो ईक्वलाकूकल और सटी एना से सटी एलें अपचान उर वो अल अब मणपु उरम पाएकलांग रेसियो नम्बरकल वो नम्बर कोको पीत वो कुछ सेकन इलेना सेकामकू विटरला ऐसा ईर जास्तियाकूड़ा अंत नम्बर वह ती ऊतना तेकूड़ा ऐसा अल्स वो ना ग्रोत आगे इलेना अड़गत चांसें कोको पीत वो नम्बर कमी सेतकल अब सेकाम विटरल इंब वो एप्ली पड़ेद पाकल ना और कई वीडियो वे नानें ना रेडिया एचें आलरे से कुछ मिक्स तोट मणोड कुछ मिक्स पड़िटे उ वीडियो काटोण कुछ एचरें इन वह हेल्प के अब पाकल इतें आलरे ना कुछ से मिक्स पड़िटदा वह ना इतना कोटें इन इे अल्व के ना एचरें अब वो इन कुछ कूड़े ऐसा ना कुछ कुछ कामचा नम करेक्टा उमिकल इतना ओटक ना वो और पत्ती पक मण कोटी वेपो ना नाकटे रेसियो अब इतना और सटी फूल नम्बर चाण उ ना ना तूल पड़ी वजें अदा मणपु उ नम वीडियो पातरपी मणपु उर एपी से चलते अणपु उरम नाम ए वीडियो वो लिंक को मणपु उ फर्स्टा नहीं पाकना अणपु उ मुट ओडलकूटर इंपें मणपु इं रे मूणु इंतजन पार नणपु उद नमक रोम यूस्फुला इतने नमक वो अको पीत वो रोम रेर नम्बर वेटकल इलेना वा अद्किया नमुक पूछी एरबा वर्द पाती अंतमी इलाम नम्बर वो करिया पिटाम ऐसा करिया वह इत पूछ प्रच्न आया इतना ना वेप पुणाकें आगा मणपुला आगा वेपुना अरयान एरब वराम ना वो इतने अब कुछ ना यूस पड़े पारें और पत्ती की मेल ना पड़पे पारें सूमा और कईपुड़ अलव ना एक्तें इला नम्बर कलंकल
இது வந்து இந்த மூணுமே நம்ம கொட்டினது எல்லாமே வந்து ஒண்ணா ஈக்குவலா நமக்கு mix ஆயிரணும்ங்க அந்த போல கலந்துக்கங்க फ्रेंड्स இப்போ நம்ம எல்லாமே வந்து மம்முட்டி இல வெச்சு நான் கலரிக்கிட்டேங்க இப்போ எல்லாம் வந்து நம்ம பாட்ல மண்ணு கொட்டி வெச்சுக்கலாம்ங்க இதுபோல போட்டுக்கங்க ஏனா நமக்கு இதெல்லாம் கலந்தது போட்டதனால லூசா இருக்கும் இப்போ நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறம் எல்லாம் இறங்கிக்குங்க அதனால நம்ம இது போட்டுக்குறோம் அதே போல எல்லா பாட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம்ங்க फ्रेंड्स இப்போ நம்ம மண் கலவை எல்லாம் தொட்டில போட்டாச்சுங்க இப்போ சீன் அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஈரமா இருந்தா பிரச்சனை இல்ல இப்போ மண் வந்து ட்ரையா இருக்குிறதுனால நம்ம கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கலாம்ங்க फ्रेंड्स இங்க ना வந்து இதல நேம் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க கோல்டன் த்ரெட்ஸ் இது வந்து அந்த சீட் எல்லாம் இப்போ இது வந்து என்ன கிரீனா இருக்குது வந்து சாஃப் பவுடர்ங்க நான் ஏற்கனவே வீடியோல காமிச்சிருப்பேன் அடினியம் பிளான்ட்க்கு நம்ம பதியம் போடும்போது பாத்துறோம் இல்லையா அந்த பவுடர் தாங்க இது கெட்டு போகாம இருக்க சீட்ஸ்ங்களுக்கு வந்து நம்ம சேஃபா வெச்சுக்கிறதுக்கு இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ங்க அதுவும் இல்லாம நான் வந்து நேம் எழுதிட்டேன் பாருங்க மூடிலயும் எழுதி இருக்கேன் இந்த டப்பாலயும் எழுதி இருக்கேன் சோ இது வந்து கோல்டன் த்ரெட் ரெயின் லில்லியோட சீடுங்க அதே போல உத்தை டீப்பு பாத்திக்கங்க இங்க எழுதி இருக்கேன் ரெண்டுத்லயுமே எழுதி வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி வந்து நம்ம போடணும்ன்றத காட்றேன் பாருங்க சம்மர் சீல் வந்து ரொம்ப கம்மி தாங்க ஒரே ஒரு பூல மூணு தான் கிடைச்சதுங்க மூணு சீடு தான் கிடைச்சது இது ஃபேரி ஹார்ட் இது வந்து ஃபேரி ஹார்ட் சீடுங்க இப்போ இதெல்லாம் நம்ம சீட் போட போறோம்ங்க இப்போ வாங்க எப்படி போடுறன்னு பார்க்கலாம் இப்போ இதல நம்ம இது போல ஒரு குழி வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒண்ணொண்ணா போடலாம்ங்க சீடு ஒரு ஒரு சீடா போடலாம் இப்போ இது வந்து நல்லா மூடி விட்டுறலாம் இப்போ நம்ம இதுக்கு மேல தண்ணி விட்டோம்னா அந்த சீடு வந்து காத்து போல தானங்க வந்திருது பறந்து போகுது அது என்ன ஆகும் நமக்கு மேல தூக்கிட்டு வந்துரும் இப்போ இது ஈரமா இருக்குிறதுனால நம்ம லேசா ஸ்ப்ரே பண்ணா போதும் இதே போல தான் நம்ம ஒவ்வொரு இதையும் போடணும்ங்க இப்போ இந்த தொட்டி ஃபுல்லா போட்டுட்டோம் இல்லையா இப்போ இந்த தொட்டிலயும் நம்ம அதே போல சீட் போட்டு விட்டுறலாம் இதல கொ நிறையவே நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்துலயுமே போட்டுட்டோம் இப்போ நம்ம ட்ரையா இருக்கு இல்லையா மண்ணு இது வந்து நம்ம மேல போட்டு கொஞ்சம் மூடி மூடுன மாதிரி லேசா தூண மாதிரி போட்டு விட்டுவோங்க இது ரொம்ப இந்த போல செஞ்சு விட்டுறலாம் ஏனா நெக்ஸ்ட் நம்ம தண்ணி லேசா தெளிக்க லேசா தான் தெளிச்சு விடணும் இப்போ ஒரு நாள் விட்டுட்டு நம்ம வந்து தெளிச்சா போடுங்க அப்புறம் நம்ம இதல என்ன செய்யணும் அடுத்து மெயின் வந்து லேபிள் பண்ணனும் இப்போ என்கிட்ட வந்து லேபிள் ஸ்டிக் இப்போதைக்கு இல்லைங்க எல்லாமே நம்ம வந்து வேற ஒரு இதல வெச்சிட்டோம் அதுக்கு பதிலா நாம இந்த இடத்துல எழுதி வெச்சிரலாம் நமக்கு இந்த லேபிள் ரொம்ப முக்கியம்ங்க மறக்காம இத செஞ்சிரணும் फ्रेंड्स இது போல தான் நாம வந்து என்ன சீட் போட்டோன்றத நாம இதல வந்து மென்ஷன் பண்ணி வெச்சிரணும் அதுக்கு அப்புறம் இது டிஸ்டர்ப பண்ண கூடாது இது இன்னும் ஒரு 6 मंथக்கு மேல நமக்கு கொஞ்சம் நல்லாவே growth ஆயி வந்திருக்கும் ஒரு மாசம் ஆனாவே நமக்கு மேல வந்து தெரியும் இப்போ பாருங்க இது வந்து ஒரு 6 मंथக்கு முன்னாடி நான் இதே போல ஆனா இதுல இல்ல ஒரு சின்ன பாட்ல போட்டுறேன் அதுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நான் இதுல போட்டு வெச்சிட்டேங்க இதுல கூட பாருங்க நேம் எழுதி இருக்கு சோ இதுதான் முக்கி இது போல இருக்கணும்ங்க இப்போ இது போட்டதனால நான் இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டலன்றதுக்காக திருப்பி ஆகே நான் வந்து சீடு எப்படி போடுறது அப்படினு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அது போட்டு ஒரு 6 मंथ ஆச்சு
இப்போ பாருங்க இது வந்து இவ்வளோ நாள் கழிச்சு பார்த்தா இவ்வளோ வந்திருக்குது. இன்னும் இதில் வந்து பூ எடுக்கலைங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு பூ வந்துடும். இப்போது உங்களுக்காக இது வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூ இது வந்து ரொம்ப தப்பு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சிலருக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தூண்டுதல், இது எப்படி இருக்கும் எப்படி வளரும் அப்படின்றது இருக்கும். ஏன்னா இது ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பொறுமைன்றது உங்களுக்கு ரொம்ப தெரியும். எப்படி இதை வந்து வளருதுன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்காக நான் இதை வந்து ஒன்றே ஒன்று எடுத்து நான் காட்டுறேன். அதுக்காக தண்ணி நல்லா ஊற்றி வச்சுருக்குறேங்க. இது செய்யக்கூடாது. நான் என்னோடய சப்ஸ்கிரைபுக்காக நான் இதை காட்டுறேங்க. ஏன்னா இது குழந்தை மாதிரி உருவாயிட்டு வருதுங்க. இது என்ன பண்ணுறது, நம்ப மாட்டுறாங்களே. இது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னுட்டு இதனுடைய பல்ஸ் எப்படி வரும் அப்படின்றது பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுத்துட்ருக்கிறேன். நமக்கு நல்ல மெச்சூர்டாக மதர் பல்பு வந்தால் தானே இங்கே பாருங்க. 6 மாதம் ஆச்சு. இப்போது அந்த சீட்லேயே 2 வந்திருக்கு பாருங்கள். நம்ம 2 சீடு அதை சேர்த்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இது போல தான் வரும். இது போல் இருக்கும்போது எப்படி பூ கொடுக்கும், இது எப்படி தான் 1 இயர் ஆகும். நமக்கு இதை வச்சே வந்து 6 மந்த் ஆச்சுங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேங்க. ஆனால் இந்த பாட்டில் நான் போட்டு 1 வாரம் கழித்து தான் நான் வந்து அந்த வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா. ஸோ அந்த சமயம் இதெல்லாம் மாதத்துக்கு பார்த்தா எல்லாம் ஒரே சமயமாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ லிங்க்கும் நான் கொடுக்குறேன் எப்படி போட்டேன்றதை. இதுக்கப்புறமாச்சு நான் இப்போ உங்களுக்காக தான் நான் இந்த சீடுகளை கூட போடுறேன். போட்டு உங்களுக்கு வளர்த்தி கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா பல்ஸ் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வச்ச உடனே நல்லா மொட்டு கட்டி பூ வந்துடுவோங்க. உங்களுக்காக தான் நான் இதை வந்து இப்படி எடுத்து காமிச்சிருக்கிறேன். இது யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எல்லாமே போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ லேபிளும் நம்ம பண்ணிட்டோம். ஃபேரி ஹார்ட்டில் 2 பாட் நம்ம பண்ணியிருக்கோங்க பாருங்கள். சிம்பிள். நம்ம முக்கியமாக நம்ம லேபிள் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. சம்மர் சில் உத்தட்டிப்பே 2 பாட் போட்டிருப்போம். கோல்டன் த்ரெட்டு. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டு 1-6 மந்த்துக்கு முன்னாடி போட்ட சிட்ரினா எல்லோவும் காமிச்சிட்டேன். அது என்னுடைய பல்ஸ் எப்படி இந்த 1-6 மாதம் ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னுட்டு. இப்போ நம்ம இன்றைக்கி இதை போட்டிருக்குறோம். இப்போ இதே போல் தான் நம்ம நெக்ஸ்ட் இயரில் வந்து பெரிய பல்பை நம்ம பார்த்துடலாமுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தான் நீங்கள் சீட் கிடச்சிதுன்னா நம்ம செய்கிறதுங்க. ப்ராசஸ் இப்படி தான் பண்ணணும். அதுக்கு வந்து டைம் எடுக்கும், உடனேலாம் கிடைக்காது. அதே மாதிரி பல்ப்ஸை நம்ம வாங்கினோம்னாலும் அப்போ அது அந்த பல்ப்ஸ் உருவாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும் இல்லைங்களா. ஆனால் அதை வச்ச உடனே நமக்கு வந்து பூ கிடைக்கும். இதுவும் இதெல்லாம் ஒரு நாலேஜ் தாங்க. நான் இது போல் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க்கில் நான் உங்களுடைய இதுக்கு அந்த ரெயின் லிலி சீட் வந்து எப்படி நம்ம போடுறோம் அப்படின்ற வீடியோவும் மண்புழு உரம் வீடியோவும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேங்க. நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.